வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக நான் ஸ்டாப் நியூஸில் காணலாம். காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் பேச தொடங்கியதும் விடிய அரசு நேரலையை துண்டித்து இருட்டடிப்பு செய்தது. மேகதாது அணை குறித்து விவாதித்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிராக சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கவனஈர்ப்பு தீர்மானம் தொடர்பான அமைச்சரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். இந்தியா கூட்டணியில் நெருக்கமாக இருப்பதாக கூறும் திமுக அரசு காவிரி விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படுவதை பார்க்கும்போது சந்தேகம் எழுவதாக கூறிய அவர், காவிரி விவகாரத்தில் போராட்டம் நடத்துவது குறித்து கலந்து ஆலோசித்து அறிவிப்போம் என்றார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. பிப்ரவரி 12 தேதி தொடங்கிய கூட்டத்தொடரில் பிப்ரவரி 13-14 ஆகிய தேதிகளில் ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெற்றது. இதையடுத்து கடந்த 19 தேதி பொது பட்ஜெட்டும் 20 தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சென்னை ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அரசு வேலைவாய்ப்பில் 1% உள்ஒதுக்கீடு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 11th நாளாக அவர்கள் போராட்டம் நடத்தினர். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்காமல் அவர்களை ஒடுக்கும் வகையில் விடிய அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் வருவாய்த்துறை அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15th ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய துணைக்குழு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தன. கோரிக்கைகளை பரிசீலிக்க ஏற்கனவே குழு அமைத்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் தற்போது துணைக்குழுவை அமைத்துள்ளதால் தொழிற்சங்கங்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வார விடுமுறை மற்றும் திருவண்ணாமலை கிரிவலத்தையொட்டி நாளை மறுநாள் 1730 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மாசி மாத பௌர்ணமி கிரிவலத்திற்கு பக்தர்கள் அதிகளவில் செல்வது வழக்கம். இந்த நிலையில் பக்தர்களின் வசதிக்காக மாவட்டங்களில் ஆங்காங்கே இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த விஜயன் என்ற 21 ஆண் புலி உயிரிழந்தது. புலியின் ரத்தத்தை பரிசோதித்ததில் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிப்புக்குள்ளானது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மில்லத் நகரில் நாய்கள் விரட்டியதால் பள்ளி குழந்தைகள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடினர். சாலைகளில் செல்பவர்களை தெருநாய்கள் விரட்டி சென்று கடிக்க முயற்சிப்பதால் மாணவ மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர். விடிய அரசின் அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் வளாகத்தின் அருகே செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை விடிய அரசின் கல்வித்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 5 சவரன் செயின் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 340 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கரும்பு கொள்முதல் விலை 1 குவிண்டாலுக்கு 315 இருந்தது. இந்த நிலையில் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் கரும்பு கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 340 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கில் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த ஏற்கனவே 6 சம்மன் அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் தற்போது 7வது சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை வருகிற 26 தேதி விசாரணைக்கு ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மகேந்திரகிரியில் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். மனிதனை விண்ணுக்கு அழைத்து செல்லும் ககன்யான் திட்டத்திற்கு லான்ச் வெஹிக்கிள் மார்க் 2 என்ற கனரக ராக்கெட் தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 7வது முறையாக நடத்தப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாளை சென்னை வருகிறார்.
தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினருடன் நாளை பிற்பகல் ஆலோசனை நடத்துகிறார். இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மாநில தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வருமான வரி, சுங்கத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தெலங்கானா மாநிலம் சித்திபேட் பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 220 kV துணை மின் நிலையத்தில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குஜராத் மாநிலம் வால்சாத் மாவட்டத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தீப்பிடித்து எரிந்தது. வகல்தாரா பகுதியில் அகமதாபாத் மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. அப்போது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இங்கிலாந்து தலைநகரான லண்டனில் உள்ள பிடி டவரை அதன் உரிமையாளர்கள் எம்சிஆர் ஹோட்டல் குழுமத்திற்கு 347 மில்லியன் டாலருக்கு விற்பனை செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிடி டவர் ஹோட்டலாக மாறுவதாக எம்சிஆர் ஹோட்டல்கள் குழுமம் தெரிவித்துள்ளது. அதிபர் ஜோ பைடன் அரசின் கல்வித்துறை 153,000 மாணவர்களின் கல்விக் கடனை தள்ளுபடி செய்துள்ளது. கடன் தொகை சுமார் 1.2 பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 430 பில்லியன் டாலர் மதிப்பிலான கடனை அதிபர் ஜோ பைடன் தள்ளுபடி செய்ய முயன்றபோது உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. எலான் மஸ்கிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என நார்வே எம்பி மரியஸ் நெல்சன் முன்மொழிந்துள்ளார். அசாஞ்சை மேற்கத்திய போர்க்குற்றங்களை அம்பலப்படுத்தியதற்காக அமைதிக்கு அவர் பங்களித்துள்ளார். டெல்லியில் பேரணியின் போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட பயங்கர மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணி சென்ற நிலையில் ஹரியானா பஞ்சாப் எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பயங்கர மோதல் வெடித்தது. இதில் படுகாயமடைந்த விவசாயிகள் 3 பேரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது ஒருவர் உயிரிழந்தார். ஹூக்கா பார்களை தடை செய்யும் மசோதாவை கர்நாடக அரசு நிறைவேற்றியது. கர்நாடக மாநிலத்தில் சிகரெட் விற்பனைக்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 18 இருந்து 21 உயர்த்தும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் ஹூக்கா பார்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யவும் தடை விதித்துள்ளது. சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் டப்பிங் பணிகள் தொடங்கியதாக படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் சிவா இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் கங்குவா திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பை நடிகர் சூர்யா சமீபத்தில் நிறைவு செய்த நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. பிருத்திவிராஜ் நடித்துள்ள தி கோட் லைஃப் படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளது. இயக்குனர் பிளெஸ்ஸி இயக்கத்தில் மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் தி கோட் லைஃப் திரைப்படம் உருவாகியுள்ளது. ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இந்த படம் April 10 வெளியாகும் என அறிவித்த நிலையில் தற்போது March 28 வெளியாவதாக படக்குழு அறிவித்துள்ளது. கயல் ஆனந்தி நடித்துள்ள மங்கை படத்தின் 2வது பாடல் வெளியானது. March 1 மங்கை திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் யான முட்டை என்ற 2வது பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ள பாடலுக்கு தீசன் இசையமைத்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன் தரவரிசையில் 15வது இடத்துக்கு இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் முன்னேறினார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இதில் நியூசிலாந்து வீரர் வில்லியம்சன் முதலிடத்திலும் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவன் ஸ்மித் 2வது இடத்திலும் உள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் 2 சதம் அடித்த ஜெய்ஸ்வால் 14 இடங்கள் முன்னேறி 15வது இடத்தை பிடித்தார். ப்ரோ கபடி லீக்கின் கடைசி போட்டியில் ஊபி யோதாஸ் அணியை வீழ்த்தி புனேரி பால்டன் அணி வெற்றி பெற்றது. 10வது ப்ரோ கபடி லீக் தொடரில் 12 அணிகள் பங்கேற்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விளையாடி வருகின்றன. இந்த நிலையில் புனேரி பால்டன் ஊபி யோதாஸ் அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 40-30 என்ற கணக்கில் ஊபி யோதாஸ் அணியை புனேரி பால்டன் வீழ்த்தியது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் குழு போட்டியில் 3வது சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. தென்கொரியாவின் பூசன் நகரில் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் குழு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டிகளில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி வெற்றியை பதிவு செய்து வருகிறது. மகளிர் அணி கால் இறுதிக்கும் ஆடவர் அணி 17வது சுற்றுக்கும் முன்னேறினால் 2024 ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. 3வது மற்றும் கடைசி T20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தம்புல்லாவில் நடைபெற்றது. இதில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்திய ஆப்கானிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. முதல் 2 ஆட்டங்களில் இலங்கை வெற்றி பெற்றதால் 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 10 ரூபாய் குறைந்து 5,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 46,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 76 ரூபாய் 50 காசுக்கும் கிலோவுக்கு 700 ரூபாய் குறைந்து 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 535 புள் ளிகள் உயர்ந்து 73,158 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 162 புள்ளிகள் உயர்ந்து 22,217 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது.